நமது முன்னோர்கள் ஒருவர் மற்றவரிடம் பேசும் பொழுதும் அறிவுரை கூறும் பொழுதும் இடம் பொருள் ஏவல் பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட வேண்டும் என்கின்றார்கள். இதை எடுத்துரைக்கும் விதமாக விவேக சிந்தாமணி எனும் பழமையான தமிழ் நூலானது வானரம் மழைதனில் நனைய தூக்கணம் தானொரு நெரிசோலத் தாண்டி பீத்திடும் ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடரது ஆகுமே என்று குறிப்பிடுகின்றது. இதன் பொருள் என்னவென்றால், ஒரு காட்டிலே அடர்ந்து வளர்ந்த மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தின் ஒரு கிளையிலே குருவி ஒன்று கூடு கட்டி குடும்பத்தோடு நீண்ட காலமாக வசித்து வந்தது. பெண்களின் காதிலே தொங்கும் தூக்கணம் போல அதன் கூடு இருந்தமையால் எல்லோரும் அதனை தூக்கணம் குருவி என்று அழைப்பார்கள். அதன் கூடும் உள்ளே மிகவும் அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட அழகான தூக்கணம் வாழும் மரத்திலே இன்னொரு கிளையில் ஒரு குரங்கும் பல காலமாக இருந்து வந்தது. ஒரு நாள் இரவு மிகவும் பலத்த மழை பெய்தது. மரங்கள் புயல் காற்றிலே கடுமையாக ஆடின. மிருகங்கள் குகைகளில் பதுங்கிக் கொண்டன. பறவைகள் கூடுகளில் ஒளித்துக் கொண்டன. ஆனால் அந்த குரங்கு மட்டும் கைகளால் மரக்கிளையை இறுக கட்டி கொண்டு மழையில் நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. கூட்டில் இருந்த ஆண் குருவி குரங்கின் நிலையை கண்டு கவலை கொண்டு, நண்பரே, இப்படி பெருமழையில் வீணாக நனைந்து கொண்டிருக்கிறீரே. உமக்கு மனிதரைப் போல இரண்டு கைகள் இருக்கின்றன. எனவே முன்னரே மனிதர்களைப் போல வீடு ஒன்றை கட்டி கொண்டிருந்தால் இப்போது மழையில் நனைய வேண்டியிருக்காது. கொஞ்சம் யோசித்து பாரும் என்றது. தூக்கணத்தின் அறிவூட்டலை கேட்ட குரங்கு கோபம் கொண்டது. அது தூக்கணம் இருந்த கிளைக்கு தாவியது. தன் இரண்டு கைகளாலும் தூக்கணம் இருந்த கூட்டை பீத்து எரிந்தது. கெட்டவர்களுக்கு புத்தி சொல்லப்போனால் சொல்பவர்களுக்கே அது ஆபத்தாக முடியும் என இப்பாடல் மூலம் விவேக சிந்தாமணி எடுத்து கூறுகிறது. அதாவது, சிறுகுருவி பாடுபட்டு கட்டிய அழகிய கூட்டினை சிதைத்து இடர் விளைவித்த ஈன செயலை உதாரணங்காட்டி, நல்லவற்றை அற்பர்களுக்கு கூறினால் கூறியவர்களுக்கு அதனால் துன்பமே ஏற்படும் என்று நமக்கு உணர்த்துகின்றது இந்த விவேக சிந்தாமணி பாடல். எனவே யாகாவராயினும் எப்போதும் நா காப்பதே நன்று.